ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ குட்டிமா, ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? ரைம்ஸ் பாக்குறியா? என்ன ரைம்ஸ்? ஆலி ஆலி. குட்டு, என்ன ரைம்ஸ் பாக்குற? என்னது என்னது புரியலடா. என்னது என்ன? ட்விங்கிள் ட்விங்கிளா? என்னது? சரி, உன் ஃபிஷ் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் யுவர் ஃபிஷ் கண்ணா? யம்மி யம்மியா. காமி அப்பா, காமி. எங்க காட்டு? நானுமாவை காட்டு. நீ வந்து காட்டு. வேசிய மைலோ மைலோ எங்க இருக்கு? காமிங்க. வேசிய மைலோ எங்க? வேசிய மைலோ எங்க? 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 அங்க இருக்குதா? என்னமா? வாப்பி எங்க இருக்குது மைலோ? இங்க அம்மா தெரியலையே. காணும் அங்க. நீ காட்டு, நீ எங்க இருக்குதுன்னு காட்டு. அதோ அங்க இருக்குதா? இந்த சைடு இருக்குதுடா மம்மா. இதோ அது காணும். மேல இருக்குதா? எங்க காணோம்? அதோ அதோ. ஏ, உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா தெரியுது பாருங்க. முன்மா அங்க மைலோ. கம் ஹியர், சல கம் ஹியர், சல கம் இங்க வா. இங்க வா. கம் ஹியர். இருக்கிற ஃபிஷ்லேயே அதாங்க ரொம்ப நாட்டியான ஃபிஷ். அது எவ்வளோ தூரத்துக்கு இந்த இடம் ஆக்சுவலாக அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனாலே என்னவோ அவங்க வந்துட்டு இந்த அது என்னது சொர்க்கவாசல் திறப்பு மாதிரி அப்பப்போ தான் வருவார் வெளியே. எங்கே காணும்? காணும். அங்கே இருக்குதா? எங்கே இருக்குது? காட்டு, காட்டு, காட்டு. எங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொதி அப்படிங்கிற கறி தான் பண்ண போறேன். ஸோ இது வந்துட்டு ஆத்தென்டிக்கான எந்த ஊர் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலசேரப்பட்டினம், திருச்செந்தூர் கொலசேரப்பட்டினம். அங்கே உள்ளது எங்க அப்பா ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஸோ அதனால் அங்கே உள்ள அந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸான ஒரு கறி. இது கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக விருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொதி தான் என்னோடய ஃபேவரட். ரொம்ப யம்மியான ஒரு கறி இது. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருக்கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சொதிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் நான் சொல்லிடுறேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம் ஆக்சுவலாக என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருக்குது. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்கிட்ட இல்லை இன்றைக்கி. அப்புறம் பூண்டு, நிறைய பூண்டு இருக்கணும். ஸோ இது ஒரு 20 கவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி. ஸோ இந்த சொதி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட் இது எது டிபெண்ட் ஆகும்னா ஒன்லி இந்த ஸ்பூண்டு அண்ட் இஞ்சி. ஸோ இது நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் பச்சை மிளகா கூட வேணும். ஸோ பச்சை மிளகா என்ன பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆயிலில் கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனில் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், பிகாஸ் சொதி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் மட்டும் பண்ணுற ஒரு கறி அது. தேங்காய் பாலில் இது கொஞ்சம் நல்லா வேகம் இல்லாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், இது ரொம்ப வேக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ காய்கறி வந்துட்டு ஒரு சைடில் அப்படியே சாட்டே ஆகிட்டுருக்குது. ஸோ அடுத்தது என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப், 3/4 கப் பாசிப்பருப்பும் அண்ட் 2 உருளைக்கிழங்கும் எடுத்துருக்குறேன். ஸோ பாசிப்பருப்பு எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக, அதாச்சும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக சாஃப்டாக வேகணும். அண்ட் உருளைக்கிழங்கு கூட நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இப்போது, பிகாஸ் இதை இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்குற டைமில் நம்ம வந்துட்டு இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்குது எந்த லெவல் வரைக்கும் இது வேகணும்னா, இந்த வெங்காய இந்த பூண்டு வந்துட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் பிரிஞ்சால் கத்திரிக்காய் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் ஸ்ரீதருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணலை. அண்ட் இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ், இதில் நீங்கள் கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகேங்க, ஸோ இந்த சொதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேங்காய் பால் எப்படின்னா 2 தேங்காய் பால் வேணும். ஒன்று வந்துட்டு கொஞ்சம்
மீடியமாக இருக்கிறது, கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கிற தேங்காய்ப்பால், இன்னொன்று வந்து ரொம்ப திக்காக கட்டியாக இருக்கிற தேங்காய்ப்பால் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு தேங்காய்ப்பால் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, என்னோடய இந்த பேக்கெட்டில், ஸோ இந்த பேக்கெட்டில் ஆக்சுவலாக ஒரு 3/4 ஆஃப் த பேக்கெட் வந்துட்டு நான் இதில் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரெஷ் கோக்னட் மில்க் இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். திக்காக இருக்கிறது வந்துட்டு ஒரு இதுவாகவும், இன்னொரு இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி இப்போ நார்மலாக நம்ம இந்தியாவிலலாம் கிடைக்கிற மாதிரி அந்த தேங்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 1.5 தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. இதை மாதிரி இந்த ரெண்டாவது பால் ரொம்ப திக்காக இருக்கிற பால் ஆக்சுவலியாகவே தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காகவே இருக்கணும். இதை சொதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான், ஆண்ட் பியூர் ஒயிட் கலரில் இருக்கணும். இதில் நீங்கள் மறந்து கூட மஞ்சப்பொடி சேர்த்துறவே சேர்த்துறாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும், இந்த செகண்ட் தேங்காய் பால் இருக்குல்ல, அது ரொம்ப டைல்யூட்டடான தேங்காய் பால், இதில் நம்ம ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பாலில் ஆக்சுவலாக இந்த வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதோடையே நம்ம கொஞ்சம் சால்ட் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ சால்ட், ஓகே, ஸோ இதோடையே கொஞ்சம் சால்ட் கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் இதில் நல்லா வேகட்டும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிறு அண்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அது இதோடையே ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் வேகட்டும். வேகிற டைமில் ஆக்சுவலாக காரத்துக்கு ஏதாச்சும் வேணும்ல, எஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப காரமாக இல்லை, லைட்டாக அந்த காரம் டேஸ்ட் கூட இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் சீரகம் அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேங்க. ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் அண்ட் பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல வெந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள், நல்ல ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க, நல்ல பேஸ்டியாக. அண்ட் உருளைக்கிழங்கு கூட மசிச்சு வச்சுருக்குறோம். ஸோ இது அந்த ஹாஃப் ஸ்டேஜில் இருக்கிறப்ப, ஹாஃபாக வெந்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு அண்ட் இந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ இது எல்லாத்தையும், அந்த பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும் நம்ம ஊற்றினா போதும். ஓகேங்க. ஸோ உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அண்ட் நல்ல கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி காட்டணும், நல்ல கொதி வந்துருச்சுல்ல. ஓகே, ஸோ இந்த டைமில் நான் இப்போ இந்த திக்கான தேங்காய் பால் இருக்குல்ல, இதை நான் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இதை ஆட் பண்ணது ஒரே ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ அந்த திக்கான தேங்காய் பால் கூட நான் இதோடையே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கொதி வர வேண்டாம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம கொதிக்க வச்சோம்ல, அந்த மாதிரி வர வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக, அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அது நம்ம மேலே அதில் பிழிஞ்சு விடணும். அப்போ தான் என்ன ஆகுனா, சொதியில் ஆக்சுவலாக அந்த எலுமிச்சை பழத்தோட கொஞ்சம் டாங்கி டேஸ்ட் ரொம்ப, அதாச்சும் சூடாக இருக்கிறப்ப ஊற்றிடாதீங்க, ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, கொஞ்சம் ஆறட்டும், கேஸ் ஆஃப் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது இருக்குது. ஸோ மொத்தத்தில் அந்த சொதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அந்த லெமனோட கொஞ்சம் டாங்கி டேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அண்ட் பச்சை மிளகாவோட கொஞ்சம் காரம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட அது ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸ், ஸோ எல்லாம் சேர்ந்துருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இப்போ இந்த எல்லோ லைட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி ஒயிட் லைட் கொண்டு வர்றப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால், இந்த சொதி வந்துட்டு ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த சொதி ரைஸ் வச்சுட்டு அதுக்கு இந்த சொதி அண்ட் அதோடய என்ன பண்ணுவாங்கன்னா, இஞ்சி துவையல் வச்சு அரைப்பாங்க. ஸோ வெறும் இஞ்சி மட்டும்தான். அது நான் இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு வ்ளாகில் ஆக்சுவலாக நான் ரைஸ் பண்ணுறப்போ இந்த சொதியும் பண்ணி உங்களுக்கு அது கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு தொட்டு அண்ட் காய் பார்த்திங்க அண்ட் அதுக்கு காய் பார்த்தீங்கன்னா, அவியல், வெள்ளை அவியல் வைப்பாங்க, ஒயிட் கலரில் இருக்கும் அந்த அவியல், அந்த அவியல் வைப்பாங்க. ஸோ இதுதான் சொதியோட, சொதி பண்ணுறதுக்குள்ள வே இதுதான். சொதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். தேங்காய் பால் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அந்த ஒரு சில பேருக்கு தேங்காய் பால் அதிகமாக எடுக்கிறப்ப என்னாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணணும்னா, இந்த சொதி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சொதி குழம்பு பண்ணுறப்ப பக்கத்தில் அந்த இஞ்சி துவையல் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, அந்த இஞ்சி துவையல் சாப்பிட்றப்ப திருப்பி அவங்களுக்கு அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இல்லை இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் இடியாப்பம் பண்றேன். சோ ரைஸோடையும் சூப்பரா, இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் அண்ட் இடியாப்பத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க காரமா வைக்கிற கிரேவிக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த காரமா வைக்கிற கிரேவியை மாத்திட்டு இந்த மாதிரி சொதி அதாச்சும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்.
குட்டி குட்டி இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். அந்த பெரிய இடியாப்பம் இருக்கும்ல, தோசை மாதிரி பண்ணுவோம்ல, அந்த இடியாப்பமும் வீச்சு இடியாப்பம் அது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பம் ரெசிபி வந்துட்டு நான் அதுவும் இன்னைக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுல நான் உங்களுக்கு லிங்க் பண்றேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மேல பட்டன்ல கூட உங்களுக்கு வரும். ஸோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு நான் இடியாப்பம் உங்களுக்கு காட்டல, பட் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் நல்லா சூடாகிடுச்சு, நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்போதே. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சுக்கோங்க. இவ்வளோ போதும், சூடோடு ஊற்றிடாதீங்க, தெரிஞ்சிடும் பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில். ஓகே, இனி நம்ம இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது மட்டும், கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் வச்சு தாளிச்சுக்கோங்க, கருவேப்பிலெல்லாம் போட வேண்டாம். ஓகே, ஸோ இதை நான் எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகேங்க, ஸோ நான் தாளிச்சு கூட ஊற்றிட்டேன். சரிங்க, ஸோ இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் சொதி கூட ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான டின்னர் இன்னைக்கு. ஸோ புரட்டாசி மாதம்னால ஃபுல்லாகவே வெஜிடேரியனாக நாங்கள் வாழ்ந்ததுனால ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு டிஷ் ஆக்சுவலாக யோசிக்க வேண்டியிருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர். ஸோ இன்னையோட டின்னர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? ஓகே, ஸோ ஆல் டென். ஒரே ஒரு விஷயம் நான் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், இது நான் தாளித்தது வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தேங்காய் எண்ணெயில் கடுகு அண்ட் காஞ்ச மிளகாய் அவ்வளோதான். யம்மி 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 யம்மி. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியானது அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு கறி கூட இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு பிக்சர்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹலோ 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 ஹலோ, நீ எப்படிமா சொல்வ? ஹாய் ஹலோ வணக்கம் சொல்ல. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை இருக்கும் இந்த வீட்டில் எப்போதுமே, யார் எங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் ரெண்டு பேருமே சீதர் மடியில் உட்காரணும் பாங்களா. கால் என்ன பண்ணாங்க பாட்டு என்ன ஆச்சு? மண்டே போர் டே சாட்டர்டே சண்டே நல்லா ஜாலியா வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மண்டே காலையில ஆபீஸ் போறப்ப போர் அடிக்குதுன்னு சொல்லுவேன் ஆனா அன்னைக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா ஜாலியா போயிட்டு ஜாலியா வருவேன். அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா மண்டே இல்ல டியூஸ்டே இல்ல எப்பவுமே சூப்பர் ஹாப்பியா போவேன். நடக்காத விஷயம், வீட்டுல இருந்து ஆக்சுவலா டெய்லி டெய்லி பாப்பாங்களே பாத்துட்டு இருக்கோம், அதனால ஒரு சேஞ்ச் வேணும். அதனால ஆபீஸ் போறீங்களா? நீங்க ரெண்டு நாள் ஆக்சுவலா வீட்டை பாத்துக்கோங்க, நான் ரெண்டு நாள் இங்க ஆபீஸ் போயிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆமா 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 ஆமா, ரொம்ப போராவே போயிட்டு இருக்குது இல்லைங்க. அப்படியா? ஆமா ஆமா, ஏதாச்சும் ஜோக் இருந்தா சொல்லுங்க. இது எப்படி தெரியுமா கேட்டு வாங்கிட்டு மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு ஜோக் இருந்தா சொல்லுங்க. ஜோக்கா? நல்ல ஜோக்கா இருக்கணும், எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல ஜோக்கு கட்டிமா, ஒரு ஜோக் சொல்லாமா? ஒரு ஜோக் சொல்லாமா தங்கம்? ஜோக் ஏன் வேண்டாம்? வேண்டாம் ஏன் வேண்டாம்? சரி, ஆண்ட் எலிஃபெண்டோட ஜோக் சொல்லாமா? ஆண்ட் அண்ட் எலிஃபெண்ட் கண்ணா, அம்முக்குட்டிக்கு எலிஃபெண்ட் பிடிக்கும்ல, அவளுக்கு ஆனா நீங்க எனக்கு கேளுங்க. சரி, ஒரு ஆண்ட்டும் எலிஃபெண்ட்டும் பைக்கில் போயிட்டு இருக்குது, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓகே, எலிஃபெண்ட் கொண்டாது ஆனா ஆண்ட்டுக்கு ஆண்ட் செத்து போயிடும். எலிஃபெண்ட் கொண்டாது ஆண்ட் செத்து போயிருமா? ஆண்ட்டும் எலிஃபெண்ட்டும் பைக்கில் போகுது, ஆண்ட்டுக்கு செத்துரும். சி, ஆண்ட் கொண்டாகாதா? ஆண்ட் கொண்டாகாது. ஆண்ட் கொண்டாகாது, எலிஃபெண்ட் செத்துரும். ஓகே, வை வை, எலிஃபெண்ட் ஹெல்மெட் போட்டுருந்துச்சு. நானு ஜோக்கு சொல்ல சொன்னேன், இந்த மாதிரி அருமை சொல்ல சொல்லல. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் சொல்லுங்க. நான் கரெக்ட்டா சொல்றேன். ஒரு மஸ்கிட்டோவும் ஒரு எலிஃபென்ட்டும் பைக்ல போயிட்டு இருக்குது. மஸ்கிட்டோ கொசுவும் எலிஃபென்ட்டும். ஓகே ஓகே, அந்த ஹெல்மெட்லாம் சொல்லக்கூடாது, நல்லா சொல்லணும். சரி, ஆக்சிடென்ட் ஆயிடும் மறுபடியும். சோ மஸ்கிட்டோ கொண்டாகாது ஆனா எலிஃபென்ட் ஹாஸ்பிடலைஸ் ஆயிடும். மஸ்கிட்டோ கொண்டாகாது, எலிஃபென்ட் ஹாஸ்பிடல்ல. ஓகே, எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ
மஸ்கிட்டோ போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எலிஃபென்ட பாத்துப்போம். பாத்துட்டு காதுல என்னமோ சொல்லும், எலிஃபென்ட் அதை கேட்ட உடனே இறந்து போயிடும். என்ன சொல்லும்? மஸ்கிட்டோ போய் எலிஃபென்ட் காதுல என்ன சொல்லிருக்கோம்? ஐ லவ் யூ அப்படி சொல்லிருக்குமா? இல்ல, நான் உனக்கு பிளட் கொடுக்கட்டான்னு கேக்கும். ஆக்சுவலாக நம்ம டின்னர் பார்க்க போகலாம். எனக்கு ஒரு சைடு அப்படியே இழுக்குது இது ஜோக் கேட்டு. இன்னொன்று ஆனால் நல்லா எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லணும். நீங்களே ஆக்சுவலாக கமெண்ட் பாக்ஸில் இந்த ஜோக் எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். அடுத்த க்வெஸ்சனுக்கு ஆக்சுவலாக நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுமா. ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, எலிஃபென்ட்டும் ஆண்ட்டும் ஹைட் அண்ட் சீக் விளையாடு. ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்துட்டு ஆண்ட் ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆண்ட் போயிட்டு ஒரு கோயிலுக்குள்ளார ஒழிஞ்சுக்கிடும். ஆனால் எலிஃபென்ட் இப்போ வந்துட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிடும் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி? அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை மாமா. நான் ஆண்ட் வெளியில் செருப்பு கழட்டிட்டு போவோம். ஆக்சுவலி நம்ம சமையல் பார்க்கலாங்க, இதுக்கு மேல வேணாம். நான் மட்டும் ஏன் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும், நீங்களும் அனுபவிங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் மண்மா, ப்ளீஸ் மண்மா. சரி ஓகே. எலிஃபென்ட் ஃப்ரிட்ஜ்ல எப்படி வைப்ப? எலி பேண்ட் ஃப்ரிட்ஜ்ல எப்படி வைப்ப? ஏய் நீ நிஜமாவே கெஸ் பண்ணு, சும்மா நேத்துக்கு எனக்கு சீரியஸா புரியல. எலிஃபென்ட் ஃப்ரிட்ஜ்ல எப்படி வைப்ப? எனக்கு எதுவும் தெரியல. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டேன். சரி 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 சரி. ஏய் இப்படி எல்லா கொஸ்டினும் கேட்டு கேட்டு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஜிராஃப் எப்படி ஃப்ரிட்ஜ்ல வைப்ப? ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி தான். இல்ல, எலிஃபென்ட் ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து அதுக்கப்புறம். என்னோட நாலேஜ்க்கு ஏத்த क्वेश्चंस கிடையாது, அதனால தான் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல சீக்கிரம். இன்னொன்னு மேமா, லயன் கிங் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணோம். அதுல எல்லா அனிமல்ஸ் வரும். எல்லா அனிமல்ஸ்னா எல்லா அனிமல் ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா அனிமல்ஸ் வந்துரும். ஆனா ரெண்டு அனிமல் மட்டும் வராது. எந்த அனிமல்? லயனும் கிங்கும் வராது. லயன் கிங் தான், லயன் கிங் தான் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது. எல்லா அனிமல்ஸ் வரும். ஓகே, ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா அனிமல்ஸ் வரும். ஆனா ரெண்டு அனிமல் மட்டும் வராது. எந்த அனிமல்? எந்த அனிமல் கண்ணா? நீ சொல்லுங்க. எனக்கு தெரியல. எலிஃபென்ட் ஜிராஃப். யா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. இது நீங்க ஃபர்ஸ்டே இது இதோட கண்டினியூஷன் பேபின்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். எங்க விட்டு விட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சாம்பார் ரைஸ் போடுறான். ஃப்ரைட் ரைஸ் போடுறான். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் கீழே விழுது. எப்படி? தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து சாம்பார் ரைஸ் போடுறான். இன்னொருத்த 10th ஃப்ளோர்ல இருந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுறான். ஆனா ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் கீழே விழுது. அது எப்படி? ஃப்ரை ரைஸ்ல லைட்டா இருக்குது அதான். நோ நோ, இன்னொரு ஆப்ஷன் தான். சீக்கிரம் சீக்கிரம் கடைசியில ரொம்ப டைம் தெரியல சொன்னீங்க. தெரியலையா? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், அது பிரில்லியன்ட்டான க்வெஸ்சன் தான் நான் கேட்டிருக்கேன். சரி, கரெக்டா 1 மினிட் கொடு. ஓகே, இப்போ டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் யோசிச்சிட்டீங்களா? தெரியலையா? இது அப்பதே நான் சொன்னல, ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட். யார் புத்திசா? முடியாது 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 முடியாது. கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஒரு ரிவர்ல ரிவர் வந்துட்டு க்ரோக்கடைல் இன்ஃபெஸ்டட்.
அப்படின்னா க்ராக்கடைல்ஸ் இருக்கும் அந்த ரிவர்ல. ஓகே, இப்போ ஒரு பாட்டி வந்துட்டு அந்த ரிவரை கிராஸ் பண்றா, பாட்டியா? ஆனா பாட்டி ஒண்ணுமே ஆகாது, பாட்டி வாட்ட கிராஸ் பண்ணிடுவான். எப்படி? பாட்டி வந்துட்டு ஒண்ணும் ஆகாது. ம், பாட்டி ஒண்ணும் ஆகாது, அப்படியே டக்குன்னு கிராஸ் பண்ணிடும். ஏன்னா எல்லா அனிமல்ஸும் பாட்டியில எல்லாம் இருக்கிறாங்க. நிஜமாவே, யூ வெரி பிரில்லியன்ட். அப்ப நான் தான் ஐதா வந்தேன் என்னடா. ஓகே ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ நல்ல ஃபன்னான வீடியோ, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பண்ணுவோம், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் டு கோ. என்ன பண்ணணும்? கமெண்ட் subscribe to யாருக்கு? ஸ்ரீ மஞ்சு vlogs. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை 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 பை.